நன்றி முதல்வர் அவர்களே, மிக அருமையாக மிகச் சுருக்கமாக உங்களுடைய உரையை நீங்கள் உரையாற்றினீர்கள். மேலும் வெளியீட்டகம் கவிதை தொகுப்புகளை தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. அதாவது அரை நூற்றாண்டு காலமாக தமிழ் இலக்கிய துறையிலே மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பதிப்பகம்தான் மேலும் வெளியீட்டகம். 80களிலே தமிழ் சிறுகதை, தமிழ் நாவல் இலக்கியம், தமிழ் கவிதை இலக்கியத்திலே மேலும் வெளியீட்டகத்தினுடைய பங்களிப்பு என்பது மிக சரியான பங்களிப்பாக இருந்தது. அதாவது இன்றைக்கு திறனாய்வுகள் எல்லாம் இன்றைக்கு மலினமான பாராட்டுக்களாக, இன்னும் சொல்லப்போனால் ஒருவரை ஒருவர் பாராட்டி கொண்டு முதுகு சொருகிற அந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய நடப்பு சூழலிலே மேலும் திறனாய்வு அமைப்பு, மேலும் வெளியீட்டகம் மிக கராரான சில அளவுகோல்களோடு இலக்கியத்தை அணுகி கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆக்டோபஸும் நீர்ப்பூவும் என்கிற தூய சவேரியார் கல்லூரியினுடைய முதுகலை மாணவர்கள் உருவாக்கிய அந்த புத்தகத்தை பற்றி இந்த இலக்கிய திருவிழாவிலே, இந்த புத்தக திருவிழாவிலே நிறைய பேர் பேச நான் கேட்டேன். இன்னைக்கு புதுக்கவிதைகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் போது பாளையங்கோட்டை என்கிற இந்த இடம், அதுவும் இந்த பாளையங்கோட்டையில் நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டம், லூர்துநாதனுடைய அந்த சிலை வைப்பதற்கு முன்பு நடந்த சம்பவங்கள், இதையெல்லாம் வரலாற்று ரீதியாக நாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த புள்ளிகள் எல்லாம் இணையக்கூடிய இடம் ஆக்டோபஸும் நீர்ப்பூவும். அந்த புத்தகத்தை உருவாக்கிய பேராசிரியர் மேடைக்கு வராமல் மேடையை தவிர்த்து கீழே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அதுதான் அவருடைய அழகாக இருந்து கொண்டிருக்கிறது. பேராசிரியர் அவர்கள் எங்களை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். பேராசிரியர் சிவசு அவர்களுடைய அந்த நவீன இலக்கிய பாசறையிலே சுடலைமணியும் நானும் பேராசிரியர் கட்டளை கைலாசமும் அங்கே பக்கத்தில் இருந்து கொண்டு கலாப்பிரியாவை பற்றிய முனைவர்பட்ட ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் பேராசிரியர் அவர்களும் இன்னும் நிறைய பேர் இந்த இடத்துல எல்லாம் இருந்துட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் நாங்கள் அவருடைய மாணவர் என்று சொல்லிக் கொள்வதிலே உண்மையிலேயே பெருமை அடைகிறோம். ஒரு படைப்பு சிறந்த படைப்பு என்று சொன்னால் என்ன காரணம் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லுவார். சிறந்த படைப்பு இல்லை என்றால் ஏன் அது சிறந்த படைப்பு இல்லை என்று சொல்லுவார் எங்களுடைய பேராசிரியர் அவர்கள். நகுலன் நீலபத்மநாபன் கல்யாண்ஜி அவர்களுடைய சலனம் என்கிற அந்த தொகுப்பு, அந்த கவிதை தொகுப்பை நாம் மறக்க இயலாது. ஆதவன் நிறத்தை எட்டி பிடித்தேன் என்கிற நிதா எழிலரசி, எத்திராஜ் கல்லூரியினுடைய தமிழ் பேராசிரியராக தற்போது பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பின்னை நவீனத்துவ கோட்பாட்டுவாதிகளில் ஒருவராக திகழக்கூடிய நிதா எழிலரசி அவர்களுடைய ஆதவன் நிறத்தை எட்டி பிடித்தேன் என்கிற புத்தகம். திராவிட பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வு மாணவர் குப்பத்திலே இருக்கக்கூடிய ராம் சந்தோஷ் சமீப காலமாக அவருடைய கவிதைகள் எல்லோராலும் பேசப்படுகின்றன, பகிரப்படுகின்றன. அவருடைய சொல்வெளி தவளைகளை வெளியிட்டவர்கள் நம்முடைய ஐயா அவர்கள், சிவசு ஐயா அவர்கள், மேலும் வெளியீட்டகத்தின் சார்பிலே. சதகத்துல்லா அப்பா கல்லூரியினுடைய தமிழ் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு முன்னால் நிற்கக்கூடிய சவுந்தர மகாதேவனாகிய என்னுடைய தண்ணீர் ஊசிகள் என்கிற தொகுப்பை கலாப்பிரியா அவர்களை வைத்து வெளியிட்டது நம்முடைய பேராசிரியர் சிவசு அவர்கள். அந்த அடிப்படையிலே 6வது தொகுப்பாக செவிடர் வளர்த்த தேனீக்கள் என்கிற தொகுப்பு மேலும் வெளியீட்டகம். இந்த புத்தகம் கிடைக்கக்கூடிய அரங்கு காவியா 119 புலம் என்கிற அந்த பதிப்பகத்தினுடைய அரங்கிலும் இந்த புத்தகம் கிடைக்கிறது. அன்பு கூர்ந்து மாணவ மாணவிகள் இந்த புத்தகத்தை பெற்று நீங்கள் படித்து அந்த விமர்சனத்தை சிவசையாவுக்கு எழுதி தருமாறு அன்புடன் நாங்கள் வேண்டுகின்றோம். ஒரு கவிதை என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால் மன வெளிப்பாட்டினுடைய உன்னத உச்சநிலைதான் கவிதை. திருநெல்வேலியிலே படித்துவிட்டு வேலை நிமித்தமாக பொருள் வயிர் பிரிவு பிரிந்து கொண்டிருக்கக்கூடிய சுடலைமணி பொள்ளாச்சியிலும் அதே போன்று கோயம்புத்தூரிலும் இருந்து கொண்டிருக்கும் போது அவருடைய மனதிற்குள்ளாக தாமிரபரணியும் தாராபுரத்தினுடைய அந்த தெருக்களும் பாளையங்கோட்டையினுடைய மைதானங்களும் பொருட்காட்சி திடலும் மனதிலே நிழலாடிக்கொண்டே இருக்கக்கூடியதை நம்மால் தவிர்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தொகுப்பு தான் இந்த தொகுப்பு. இந்த தொகுப்பினுடைய கவிதைகளை எல்லாம் மிக நேர்த்தியாக மேலும் வெளியீட்டகம் தொகுப்பாக கொண்டு வந்திருக்கிறது, கவிதை தொகுப்பாக கொண்டு வந்திருக்கிறது. அதாவது ஐயா அவர்கள் இந்த நூலிலே சொல்லுகிறார்கள், பாமர மனசு கரையின் கண்களில் துள்ளி வரும் அலையாக குழந்தமையை திரும்பி பார்த்து தன்னை இணைத்து சந்தோஷப்பட்டு கொள்ளும். ஒரு 40 வயது இளைஞராக இப்போது தம்பி சுடலைமணி நமக்கு முன்பாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த 40 வயது காலகட்டத்தில் வாழ்க்கையினுடைய நம்முடைய போக்கு, நம்முடைய கால்கள் எல்லாம் முன்னோக்கி நடக்க நடக்க மனது பின்னோக்கி நடந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய குழந்தை பருவத்தில் அவர் பிடித்த மீன்கள், அங்கே பக்கத்தில் வாய்க்காலில் பிடித்த மீன்கள், ஒரு பெரம்பு கூடை, அந்த கூடையை எடுத்து வந்த ஆச்சி, அந்த ஆச்சியினுடைய காதிலே இருந்த பாம்படம், நவாப்பழம், அந்த ஊருக்கு பின்னால் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொடர்வண்டி, அதனுடைய இறைச்சல், ஓயாத இறைச்சல், அந்த ஊருக்கு முன்னால் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய பேருந்தினுடைய சத்தங்கள், இதெல்லாம் சுடலைமணியை வெகுவாக சங்கடப்படுத்துகின்றன. ஒற்றை பனை நிழலில் ஓய்வெடுத்து பழகியவள் ஓயாமல் வைரம் பாய்ந்த பனையுடன் பேசிக்கொண்டிருக்கிறாள் என்று எழுதியிருக்கிறார். இந்த மண்ணினுடைய மகத்துவமான மரம் என்பது பனைமரம். சங்க காலகட்டத்தில் சங்க கவிதைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த சங்க கவிதைகளினுடைய கருப்பொருளை புரியாமல் அந்த சங்க கவிதைகளை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்று சொல்லுகிறோமே, அது சங்க கவிதைகளுக்கு மட்டுமல்ல, சுடலைமணியினுடைய செவிடர் வளர்த்த தேனீக்கள் என்கிற இந்த தொகுப்புக்கும் சால பொருத்தமாக அமைகிறது என்று நாம் கருதுகிறோம். இடம் பெயர்தல் என்கிற அந்த காரணிகள், இடம் பெயரக்கூடிய நிலை, நம்முடைய வயிற்று பிழைப்புக்காக இங்கிருந்து எங்கோ போகிறோம், சென்னையோ அல்லது வேறு இடங்களுக்கோ போகிறோம். இந்த தொகுப்பை பற்றி நேற்றைக்கு இணையதளத்திலே நான் இரவு பேசினேன். 9 மணி முதல் 9:30 மணி வரை சென்னையில் இருக்கக்கூடிய நெல்லை வாழ் மக்களுடைய சங்கத்தில் இணையதளத்தின் மூலமாக பேசும்போது அதைத்தான் சொன்னேன். உங்களுடைய உடல் சென்னையிலே வேலை பார்த்து கொண்டிருக்கலாம், மனம் தாமிரவர்ணியிலே குளித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னேன். தாமிரவர்ணியிலே குளித்து குறுக்குத்துறையினுடைய தெருக்களிலே நடந்து சாலை தெருவினுடைய மருதமர நிழலிலே படுத்து உறங்கிய ஒருவன் நிச்சயமாக அவனுடைய ஆன்மா எங்கே இருக்கும் என்று சொன்னால் திருநெல்வேலியில் தான் இருக்கும். அதுதான் திருநெல்வேலிக்காரனுடைய பதிவாக இந்த பதிவு அமைந்து கொண்டிருக்கிறது. ராமலிங்கம் கருப்பந்துரை போகாமலும் பரணியூரன் பொள்ளாச்சி போகாமலும் இருந்திருக்கலாம். அந்த பரணியூரன் யார் என்றால் தம்பிதான். திவான் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், ஐயா இவருடைய ஊர் பக்கத்தில் தாராபுரம் சொல்கிறார் இல்லையா, அதுக்கு அடுத்த ஊர் தான் ஐயா கரையிருப்பு. அந்த கரையிருப்பில் தான் கிறித்தவ கம்பர் என்று சொல்லப்படுகிற தன்னறிய திருமேனி சவிப்புண்டு தவிப்பெய்தி பன்னறிய பலபாடு படும் பொழுதும் பரிந்தந்தாய் இன்னதென அருகில்லார் தாம் செய்வது இவர் பிழையை மன்னியும் என்றெழிற்கனிவாய் மலர்ந்தார் நம் அருள் வள்ளல் என்கிற படைப்பை தந்த ஹெச்ஏ கிருஷ்ணப்பிள்ளையினுடைய சொந்த ஊர் இவருடைய அடுத்த ஊர்தான் என்று வரலாற்றறிஞர் திவான் அவருக்கே உரிய பார்வையிலே சொன்னபோது மிக மிக மகிழ்ச்சியாக இருந்தது. ராமலிங்கம் கருப்பந்துரை போகாமலும் பரணியூரன் பொள்ளாச்சி போகாமலும் இருந்திருக்கலாம். என்ன செய்வது, நீர்ப்படுவும் புனை போல் தானே வாழ்க்கையும் என்று அவர் எழுதியிருக்கக்கூடிய கவிதையை சிலாகிக்கிறார் பேராசிரியர் சிவசு அவர்கள். அதாவது வட்டக்கிணறு, சதுரக்கிணறு, செவ்வகக்கிணறு அனைத்திலும் மூழ்கி குளித்தவன் காற்று புகாத அறையொன்றில் அழுத்து கொண்டு உடல் நனைக்கிறான் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. தாமிரவர்ணியினுடைய ஓடக்கூடிய ஓட்டத்திலே நீராடிவிட்டு, கிணற்றிலே நீராடிவிட்டு, முங்கு நீர் நீச்சல் போட்டு அங்கும் இங்கும் ஓடி ஓடி அங்கும் இங்கும் அலைந்து அலைந்து குளித்தவன் இன்றைக்கு வேலையின் காரணமாக ஒரு அறைக்குள்ளே, காற்று புகாத ஒரு அறைக்குள்ளே அந்த இடத்திலே ஒரு கப்பு தண்ணியை வைத்து கொண்டு குளித்து கொண்டிருக்கிறான் என்பது எத்தனை கொடுமையானது என்று அவர் கேட்கிறார். நண்பர்களே, நேரத்தினுடைய அருமை கருதி என்னுடைய உரையை நான் முடிக்கிறேன். அதாவது இந்த கவிதைகளை பற்றிய திறனாய்வாக நான் சொல்லக்கூடியது என்னவென்று சொன்னால், நெல்லை மண்ணினுடைய மனம் இந்த கவிதையிலே இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் பலத்த கைதட்டலை சுடலைமணிக்கு தரலான்னு நினைக்கிறேன். ஒன்றும் நம்ம குறைய மாட்டோம். ஒரு நெல்லை படைப்பாளர் இதோ உருவாகிவிட்டார். வண்ணதாசன், ராபி சேது பிள்ளை, வல்லிக்கண்ணன், வண்ணனிலவன், கலாப்ரியா, விக்ரமாதித்தன், அந்த பாசறையிலே சுடலைமணியும் சேர்ந்து விட்டார். அதிலே சேர்க்க வைத்ததற்கு காரணமாக இருந்தது இந்த தொகுப்பு, நெல்லை மண் சார்ந்த பதிவு. எந்த விதமான முகச்சாயமும் இல்லாமல் தன்னுடைய முகத்தை அப்பட்டமாக, அது என்னுடைய முகம் கிழிந்து தொங்குகிற சாதாரண முகம்தான், இதில் எந்த விதமான மேல்பூச்சும் இல்லை என்று மிக இயல்பாக தன்னை முன்வைத்து அவருடைய தன்னுணர்ச்சி கவிதைகளாக இந்த கவிதைகள் அமைகின்றன. அதைவிட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இப்போது கண்ட பொத்தையில் ஏறுவதற்கு மனம் உடன்பட்டு விட்டது. கால்கள் ஒத்துழைக்க மறுத்து நடுக்கத்தை வெளிப்படுத்துகின்றன. அன்றொரு நாள் விளாகம் பொத்தையில் ராமலிங்கத்துடன் ஏறிய கால்கள் இவை என்பதையும் நினைத்து கொண்டிருக்கிறேன். அந்த கால்கள் தான் இன்றைக்கு மேடை ஏறி இருக்கிறது. நம்முடைய சுடலைமணி அவர்களே, உங்களை வாழ்த்துவதிலே பொருணை நெல்லை புத்தக திருவிழா பெருமகிழ்ச்சி அடைகிறது. இந்த இரண்டாவது தொகுப்பை உங்களுக்கு தந்த பேராசிரியர் பெருந்தகை சிவசு அவர்களுக்கும் மேலும் வெளியீட்டகம் அந்த அமைப்புக்கும் எங்களுடைய நன்றியை பாராட்டி, என்றைக்கும் நீங்கள் இதை போன்ற நல்ல படைப்புகள் நல்ல தொகுப்புகளை எல்லாம் தமிழுக்கு தர வேண்டும் என்று வேண்டியவனாக இப்போது ஏற்புரை வழங்க நம்முடைய கவிஞர் சுடலைமணி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ஏற்புரை திவான் ஐயா அவர்கள் பேசுகிறார்கள். அதாவது அந்த சுடலை மணிக்கு சுடலைமாடன் கோயில் பேர் தான் வண்ணதாசனுடைய பிறந்தது சுடலைமாடன் கோயில் தெரு. ஆமாம், அது சுடலைமணிங்க பேரை பார்த்தோன்னா ஐயோ ஐயாவுடைய ஆய்வு முதுகலை இது பிஹெச்டி ஆய்வும் அதுதான் வண்ணதாசன். அவர் பிறந்தது சுடலைமாடன் கோயில் தெரு தான். அது ஒரு பொருத்த இருக்குங்க. அது சொல்ல எப்போதும் பொருத்தி பார்க்கக்கூடியவன் தான் வரலாற்று ஆசிரியன். நேற்றைய நடந்த சம்பவத்தை இன்றைய நிகழ்வோடு பொருத்தி பார்க்கக்கூடிய வரலாற்று ஆசிரியருக்கு நன்றி. இப்போது சுடலைமணியினுடைய ஏற்புரை, அதோடு நிகழ்ச்சியானது நிறைவடையும். நன்றி.